ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான அண்ட் ரொம்ப சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதினா சட்னி. புதினா இலை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, இதில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு டைஜஷன் ஆகலை, செரிமானம் ஆகலைன்னா புதினா இலை சாப்பிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனை இது இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்கள் டயட்டில் உடம்பு குறைக்கணும் டயட்டில் இருக்கீங்கன்னா புதினா இலைகள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு தலைவலி, சளி இல்லைனா ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா புதினா இலைகள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக குணமாயிரும். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்லாம் இருந்ததுன்னா புதினா இலைகள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக பிம்பிள்லாம் மறைஞ்சிரும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா புதினா இலை சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல. அதோட ஸ்மெல்லை மட்டும் நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக, ரொம்ப ஃப்ரீஃபுல் மைண்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலாகவே நம்ம வீட்டில் புதினா சட்னி செய்வாங்க, ஆனால் இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். புதினா சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: புதினா அரைக்கட்டு, பெரிய வெங்காயம் 4, தக்காளி 5, துருவிய தேங்காய் 1 கப், புளி 20 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் உப்பு தேவையான அளவு. கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க, கடாய் சூடாகிடுச்சு. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, அதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. கடலைப்பருப்பு கருகிடக்கூடாதுங்க, செவந்து மட்டும்தான் வரணும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு செவந்துருச்சு. அதுலேயே உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம், அதுவும் செவந்தா மட்டும் போதும். ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம், ஜீரகம் பொரியற அளவு இருந்தால் போதுங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிலே வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் இதிலேயே பாதி வெந்துடணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் குக் ஆகிடுச்சு. இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வேகிற வரைக்கும் இதிலே வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகணும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம் புளி சேர்த்துக்கலாம். இந்த சவையில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. புளி சேர்த்துருக்கிறதுனால சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைக்கட்டு அளவு புதினா இலை எடுத்திருக்கேன். இது இந்த சட்னி ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். அதிகமாக புதினா எடுத்துக்க வேண்டாங்க, கச்சத்தன்மை வந்துடும் சட்னியில், அதனால் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இது நல்லா ஆயிலில் இந்த புதினா இலை ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு அப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா இருந்தால் போதும். வெங்காயம், தக்காளி, தேங்காவும் குறைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், புதினா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயிலில். இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாங்க, ஒரு 2 மினிட்ஸ் கிளறினீங்கன்னா போதும். இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ புதினா சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி மெயினாக சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.